யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்கான மே மாத ராசி பலன்கள். காலபுருஷ சக்கரத்தின் ஏழாவது வீடு துலா ராசி. இப்போ இவங்களுடைய கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம். துலா ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானம், சுயஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்கு முதலாம் வீட்டில். ஸோ அங்கே வந்து கேது உட்காந்துருக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம நினச்ச மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதில்ல. ஒரு பிளான் பண்ணுவோம், நிறைய தடவை திருப்பி திருப்பி பண்ணுவோம், அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வழிவகையே கிடைக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேது நம்மளுடைய என்ன மாதிரியான பிளானாக இருக்கட்டும், என்ன மாதிரியான நினப்பாக இருக்கட்டும், அதை வந்து தடை செய்கிறதுக்குண்டான ஒரு தடை கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கேதுவை வந்து மேலேருந்து ஐந்தாம் பார்வையாக செவ்வாயும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ முக்கோண பார்வை ஒன்று இப்போ இருக்குது. அந்த முக்கோண பார்வை பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் கேது இந்த மூன்றுக்குமே முக்கோணமாக கோச்சாரத்தில் உட்காந்துருக்கு. அப்படி இருக்கும்பொழுது தொழில் ரீதியான தடைகளையும் கொடுக்கும். எப்படியெல்லாம் இது செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயோடைய ஆதிக்கத்தையும் எடுத்துக்குது, சனியோட ஆதிக்கத்தையும் எடுத்துக்குது. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, தொழில் ரீதியான பிளான் என்ன நம்ம பண்ணியிருந்தாலும் சட்டு சட்டு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு. குருவின் பார்வை விழுது, அதனால் வந்து குடும்பத்துக்கு தேவையான ஆதாயங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம வந்து வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது. நம்மளுடைய பெரிய பிளானிங் அப்படின்னு பார்க்கும்போது அதில் சில தடைகள் அப்படின்றது உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்குள்ளேயே வந்து நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் தடையாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் சுழிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் போகும். சற்று விரக்தி மனப்பான்மையோடு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, மனசு வந்து அதிகமாக நாட்டமாக இருக்கும். அதே மாதிரி சுற்றுலாவுக்கு போகிறது, சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் மேலே தான் இப்போ ஆர்வம் போய்கிட்டு இருக்கும் கேதுவுடைய அந்த ஒரு நிகழ்வுக்காக. அடுத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐந்தாவது வீடு, ஐந்தாவது வீடு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் அப்படின்வோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனி ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு. சனியுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால சின்ன தடையோட கண்டிப்பான முறையில் புத்திரஸ்தானம், அதாவது நல்ல கர்மங்கள் கரெக்டான முறையில் வேலை செய்யும். ஸோ புத்திர பாகியம் கிடைக்கும். அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த முக்கோண பார்வை கிடைச்சிருக்கு அப்படின்னு இல்லைங்களா, சனி செவ்வாய் மற்றும் கேது. ஸோ பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பிளான் பண்ணாலும் தடை வந்து தான் அடுத்து ஒரு விஷயத்த பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு தொழில் ரீதியான விஷயத்துக்கு பிளான் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பிளான் பண்ணுறோன்னா அது ரொம்ப அற்பமாக 2,000 ரூபாலேயே முடியறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு கிடைக்க போகுது இந்த வேலை அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோன்னா கிட்ட வந்துட்டு கை தவறி இன்னொரு இடத்துக்கு போயிடுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்பு. அதாவது கேது வந்து தவற விடுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். சனியும் அந்த கேதுவும் வந்து பார்வை விடுறதுனால. ஸோ இந்த மாதிரியான முக்கோண பார்வை அப்படின்னும் பொழுது கை நழுவி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், அதே மாதிரி செவ்வாயோட பார்வை வந்து எப்பயுமே சனியும் செவ்வாயும் வந்து எதிரி கிரகம்னு சொன்னேன், தொழில் தடைகளை செய்யக்கூடிய கிரகம்னு சொன்னேன். அந்த காரணத்தினால தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும். வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு அங்கே வந்து மேலதிகாரிகள் கொஞ்சம் கடுக்கடுன்னு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் ரீதியான விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குருவுடைய பார்வை ஏழாவது பார்வையாக விழுது கேது மேலே. அந்த காரணத்தினால 100% பிரச்சனைகள் அப்படின்றது 50% குறையிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. அதாவது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லாமல் பரவாயில்ல ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் போகும். அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாவது வீடு, ஏழாவது வீடு அப்படின்னும்பொழுது களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானத்தில் சூரியன், ராகு, குரு, புதன் 4 கிரகங்களோட இணைவுகள் இருக்குது. ஸோ இந்த 4 கிரகத்தோட இணைவு அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கு அப்படின்னும் பொழுது உயர் பதவிகள் அப்படின்றது ஈஸியாக நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தலைமை பொறுப்பு மேலே ஒரு ஆர்வம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுக்கும். அப்புறம் வந்து புதனுடைய இருப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது புத்திர பாகியத்தை உறுதி செய்யுது. அதே சமயத்தில் குரு புதன் இணைவு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு புத்தி கூர்மை ஏற்படுத்தக்கூடான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து ராகு 7வது இடத்துல உட்காந்துருக்கு. ஸோ 7வது இடத்துல ராகு இருக்கும்பொழுது களத்திரஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன சச்சரவுகள் ஏற்படுத்தக்கூடான வாய்ப்பு உண்டு. சச்சரவுகள் வரும், அதே மாதிரி முகம் சுழிக்கிற மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் போடுறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. விவாதங்கள் அப்படின்றது உண்டு. ஏன்னா ராகுவும் புதனும் அப்படின்னு பார்க்குறோம், இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன வம்பு வழக்குகளை இழுத்து விட்டுரும் பேச்சில் அந்த காரணத்தினால. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பேச்சை குறைச்சி சுதாரிப்போடு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமண வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கைகூடும்.
புதன் வந்து சுக்கரனோட சேர்ந்திருக்கு பக்கத்திலேயே அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமண வாய்ப்புகள் அப்படின்றது ஈஸியாகவே நமக்கு கை கூடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பில் இருக்கவங்களுடைய நட்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். படிப்பு ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது படிப்பு மேலே பெரிய ஆர்வம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுப்பாங்க. அடுத்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம்னு பிளான் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நல்ல மார்க் எடுக்காதவங்க இப்போ கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து பார்க்க போகிறது எட்டாவது வீடு. எட்டாவது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கு. சுக்கரன் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா செலவுகள் கொஞ்சம் கூடும். செலவுகள் எந்த மாதிரி செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். நம்மளே சேர்ந்தா இருந்தாலும் மனவேதனை கொடுக்குற மாதிரியாக எக்ஸ்ட்ரா செலவாகிக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். மருத்துவ செலவுகள் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் நடக்கும். எப்பயுமே எட்டாவது இடத்துல இருக்கும்பொழுது சின்ன விஷயம் டாக்டர்கிட்ட போனாவே செலவுகள் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் இழுத்து விட்டுற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் உண்டு. அதற்குண்டான செலவுகள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு அது செலவாக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயம் நடக்கும். அடுத்து பாக்யஸ்தானம், அதாவது ஒன்பதாவது இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உட்காந்துருக்கு. பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து குலதெய்வ அருள்ன்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பித்ருக்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து தந்தையுடனான அனுகூலமான ஒரு உறவு அப்படின்றதும் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய் அப்படின்ற காரணத்தினால காரசாரமான விவாதங்கள் இதுவும் கண்டிப்பான முறையில் வரும். நல்லதனமாக பேசிக்கிட்டே இருக்கும்போதே அது வம்பாக இழுத்து விட்டுட்டு ரொம்ப சத்தமாக கூட்டி கோபம் இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாகவே வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே வந்து கோபத்துக்கு சொந்தக்காரன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம நார்மலாக பேசினாலும் கோபமாக பேசுறதுக்குண்டான சூழ்நிலை மாறிடும். இந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்துக்கோங்க. தொழில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வருவாய்கள் சீராக இருக்கும். அந்த பிரச்சனையும் எதுவும் கிடையாது. வேலைக்கு போகிறவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் எதுவும் இல்லை. அவங்களும் உண்டு, அவங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு ஈஸியாக போய்கிட்டு இருக்கோம். சொத்துக்கள் வாங்குகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா சின்ன தடைகள் ஏற்படுத்துக்க உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அந்த கேதுவும் பார்வை பார்க்குது, சனியும் பார்வை பார்க்குது. நான் சொன்ன மாதிரி அந்த முக்கோண பார்வைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த முக்கோண பார்வை இருக்கும் பொழுது அந்த கிரக இணைவுகள் கொஞ்சம் நகர்ற வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். குருவின் பார்வை படும் பொழுது 100% இல்லை தடைகள். ஆனாலும் தடைகள் அப்படின்றது வந்து ஜீரோவாக மாறலை, கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா வந்து நிழல் கிரகத்தில் பெரிய நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கேதுவு. அந்த காரணத்தினால தடைகள் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சொத்துக்கள் வாங்குற மாதிரியான சூழ்நிலை, ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணுறோமானா இல்லை, அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போய் ஒரு 2-3 தடவை ஸ்ட்ரக் ஆகி அதுக்கப்புறமா பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிதானமாக ஒரு ஒரு விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. மொத்தத்தில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பரிகாரம். மே மாதத்துக்குண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா துர்கையம்மன் வழிபாடு சிறப்பு தரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான மே மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் விருச்சிக ராசிக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.